அனைவருக்கும் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு மோட்டிவேஷனல் சேனலில் ப்ளஸ் டூ ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 5.1 நைன்த்து சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்டு நார்மல் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ அட்டு 2,2 அப்படின்ற பாயிண்டில் கேட்டிருக்காங்க. சொல்யூஷனும் பார்க்கலாம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எக்ஸ் கமா ஒய் ஒன் ஈஸ் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் ஈஸ். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா எக்ஸே எக்ஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா ஒய் ஒய் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் சிக்ஸு இந்த எக்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பை டூன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒய்யை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஒன் பை டூன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் எக்ஸ் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் ஸ்கொயரை ஒய் ஒய் ஒன் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பை டூன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய்யை வந்து ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் பை டூன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 வரும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். இப்போது இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,2. Therefore, the tangent at 2,2 is the tangent at 2,2 is அப்படின் சொல்லி எழுதுகிறோம். எக்ஸ் ஒன் வரக்கூடிய இடத்துல 2 அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 into x 2x ப்ளஸ்ஸு இது வந்து 2y ப்ளஸ் 3 into -3 into x ப்ளஸ் எக்ஸ் ஒன் வரக்கூடிய இடத்துல 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 3 into y ப்ளஸ் ஒய் ஒன் வரக்கூடிய இடத்துல 2 - 8 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 2x ப்ளஸ் 2y மைனஸ் 3x இந்த 3 into x மைனஸ் 3 into x மைனஸ் 3x மைனஸ் 3 into 2 - 6 3 into y ப்ளஸ் 3y இது 3 into 2 + 6 அந்த 8 - 8 விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எது எது கேன்சல் ஆகுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல். மைனஸ் 3x 2x போனால் மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி 3y ப்ளஸ் ஒரு 2y 5y மைனஸ் 3 - 8 விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்லேருந்து நம்ம நார்மலை கொண்டு வரலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஈஸ் ரெஃப் பண்ணிக்கலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஈஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஈஸ் அதாவது ஏஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்ற லைனோட நார்மலை வந்து எப்படி எழுதலாம்னா பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இது லைன். இதனுடைய நார்மல் வந்து இப்படி எழுதலாம் பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஒரு லைனு அதுக்கு பர்பெண்டிகுலர் லைன்னா பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். ஸோ அது மாதிரி த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம் எந்த ஃபார்மில் எழுதலாம்னா இதை 5x இங்கே பாரு மைனஸ் வருது பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. 5x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. இட் பாசஸ் த்ரோ எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா இட் பாசஸ் த்ரோ 2,2. அப்போ எக்ஸ் வரக்கூடிய இடத்துல 2 ஒய் வர இடத்துல 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 10
plus 2 plus k equal to 0. So k equal to என்ன சொல்லலாம்னா minus 12 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 10 plus 2 12, இந்த 12 அந்த பக்கம் வச்சுன்னா minus 12. இப்போ இந்த 12 கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். So therefore the equation of the normal is 5x plus y plus 12 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஏற்கனவே நம்ம டேஞ்சன்ட் என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்றத கவனத்தில் வச்சிங்கனா. மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், தேர்வுக்கு நாட்கள் வந்து நெருங்கிட்டு வருது. கே ஈக்குவல் டு மைனஸ் டுவெல், சாரி மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், கே ஈக்குவல் டு மைனஸ் டுவெல். அப்போ மைனஸ் டுவெல் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேர்வுக்கு வந்து நேரங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் மாணவர்கள் வந்து தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இதோடு அந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.